நடிகர் சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அண்ட் அந்த வழக்கு யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மேலே. அண்ட் என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடித்த மிஸ்டர் லோக்கல் படத்துக்காக பேலன்ஸ் 4 கோடி ரூபாய் சம்பளத்தை இன்னும் ஞானவேல் ராஜா அவர்கள் தரலை. ஸோ எனக்கு இந்த சம்பளத்தை திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை இப்போ விசாரிச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம். அண்ட் அந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் சிவகார்த்திகேயனுக்கே அடுத்தடுத்து கேள்வியை கேட்டிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சம்பள பாக்கி விவகாரம் தொடர்பாக 3 ஆண்டுகளாக வழக்கு தொடராம இப்போ ஏன் வழக்கு தொடரணும் அப்படின்னு சிவகார்த்திகேயனை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், டிடிஎஸ் தொகையை வசூலிக்கும் வருமான வரித்துறைக்கு எதிராக ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறப்போ இந்த நிலையில இன்னொரு வழக்கையும் ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயனை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மேல வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில இப்படி அடுத்தடுத்து சிவகார்த்திகேயனே எதிர்த்து உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதனால இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் பதிலளிக்கணும். இதுக்காக அவர் ஒரு பதில் மனு போடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஞானவேல் ராஜா மேல வழக்கு தொடர்ந்தது பத்தியும், இந்த வழக்குல சிவகார்த்திகேயன் தரப்புல உயர்நீதிமன்றம் பல கேள்விகள் வச்சிருக்கிறது பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.